இன்னைக்கு ஒரு டிராவல் பிளாக் தான் பார்க்க போறோம். நீல்கிரிஸ்ல இருக்கிற ஒரு காட்டேஜ்ல நாங்கள் 2 days ஸ்டே பண்ணியிருந்தோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். இந்த காட்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்டுக்குள்ள லொக்கேட் ஆகியிருக்கிற ஒரு அழகான காட்டேஜ். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காட்டேஜஸ் இருந்துச்சு அங்கே. அதோட ரூம் டூர் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 3 meals பஃபே சிஸ்டம்ல கொடுக்குறாங்க. எக்கச்சக்கமான ஃபுட் வெரைட்டிஸ் இருக்கு. அதோட ஃபுல் டீடைல்ஸும் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வந்து இங்கே ஸ்டே பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு ரொம்பவே ஒரு நல்ல ஒரு பிளேஸ். ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம ஸ்டே பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும்னா கண்டிப்பாக இந்த வைல்டு பிளானட் ஜங்கிள் ரெசார்ட்டுக்கு நீங்கள் போகலாம். இந்த லக்ஸுரி காட்டேஜஸ்க்கு இவங்க சார்ஜ் பண்ணுற ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். வைல்டு பிளானட் ஜங்கிள் ரெசார்ட் வந்து நீல்கிரீஸில் இருக்கிற தேவாலா அப்படிங்கிற ஒரு பிளேஸில் லொக்கேட் ஆகியிருக்கு. இந்த தேவாலாக்கு போகிறதுக்கு ஊட்டியிலிருந்து 2 வழியாக போகலாம். ஊட்டியிலிருந்து கூடலூர் போய் கூடலூர்லேருந்து 15 kilometers தேவாலா ரீச் ஆகலாம். ஊட்டிலாட்டி ஊட்டியிலிருந்து மசினக்குடி, மசினக்குடியிலிருந்து முதுமலை டைகர் ரிசர்வ் வழியாக தேவாலா போய் ரீச் ஆகலாம். இந்த மாதிரி ஊட்டியிலிருந்து 2 வழியாக போகலாம். நாங்கள் என்ன பண்ணோம்னா ஊட்டியிலிருந்து கூடலூர் போய் போகிறது ரொம்ப ஈஸியான வே, ஈஸியாக தேவாலா ரீச் ஆகும். ஆனால் ரிட்டர்ன் வர்றப்போ வந்து இந்த முதுமலை ஃபாரஸ்ட் வழியாக நாங்கள் வரணும். ஏன்னா அந்த பாதை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சீனரி அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த சைடு வர்றப்போ நிறைய அனிமல்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். நிறைய அனிமல்ஸ் வந்து ரோட்டில் கிராஸ் ஆகி போகிறது பார்க்கலாம். அதுக்காகவே நாங்கள் ரிட்டர்ன் வர்றப்போ வந்து முதுமலை டைகர் ரிசர்வ் வழியாக மசினக்குடி வந்து நாங்கள் ரிட்டர்ன் வந்தோம். கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸாக இருந்தால் கூட நம்ம போகிற பாதை வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம நல்லா என்ஜாய் பண்ணி போகலாம். தேவாலா வந்ததுக்கப்புறம் வைல்டு பிளானட்டோட சைன் போர்டு உங்களுக்கு தெரியும். அதுக்குள்ளே போனீங்கன்னா 7.5 kilometers வந்து ரெசார்ட் வந்து ரீச் ஆகிடலாம். இது வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா தான். உங்களுக்கு போகிறப்பயே தெரியும் நல்ல ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு போகிற ஒரு ஃபீல் கிடைக்கும். டீ பிளான்டேஷனுக்குள்ளே இருக்கிறோம். கொஞ்சம் தூரம் போனதுமே இன்னொரு ஒரு சைன் போர்டு வரும். அங்கே வந்து 5 kilometers போட்டிருக்கு. மெயின் என்ட்ரன்ஸ் வந்து நம்ம 5 kilometersல ரீச் ஆகிடலாம். இந்த ஜங்கிள் ரெசார்ட் போகிறதுக்கு நம்ம பிஃபோராகவே ரிசர்வ் பண்ணியிருக்கணும். ரிசர்வ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக நம்மளை அலோவ் பண்ணுவாங்க, இல்லாட்டி அலோவ் பண்ண. டீட்டெயில்ஸ்லாம் நாங்கள் காமிச்சிட்டு உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். பாருங்கள் வியூ எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மிஸ்டெல்லாம் கவர் ஆகி அவ்வளோ அழகாக இருந்துச்சு. உள்ளே போகிறப்பே ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கேருந்து 2.5 kilometersல நம்ம வந்து ரெசார்ட்டை வந்து ரீச் ஆகிடலாம். ஒரு 20 minutesல ரீச் ஆகிடலாம். ஒரு சிங்கிள் வே மாதிரி தான் இருக்குது போகிற பாதை வந்து. டிஜிட்டல் டீடாக்ஸ்ன்னு போட்டிருக்கு. இந்த மாதிரி சைன் போர்டு வந்து நிறைய இருந்துச்சு. அதில் இருக்கிற வேர்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம என்ட்ரு ஆனதுமே உங்களுக்கு வந்து நம்மளுக்கு நெட்ஒர்க் எல்லாமே கட் ஆகிரும். ஒரு நெட்ஒர்க் ஃப்ரீ ஜோனில் தான் நம்ம இருக்கணும் ஒரு 2-3 days. ரெசார்ட்டோட என்ட்ரன்ஸ்க்கே நம்ம வந்துட்டோம். இங்கே தான் நம்ம காரை பார்க் பண்ணணும். இதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஓன் வெஹிக்கிள் வந்து அவங்க உள்ளே அலோ பண்ணவே மாட்டாங்க. இங்கே கார் பார்க் பண்ணிவிட்டு அவங்களோட ஜீப்பில் தான் நம்ம ரெசார்ட்டுக்கு போகணும். பார்க் பண்ணிவிட்டு நம்ம எங்களோட லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு அவங்களோட ஜீப்பில் வந்து போக ஆரம்பிச்சிட்டோம். ரெசார்ட்குள்ளே வந்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே வந்து நிறைய டைப் ஆஃப் காட்டேஜஸ் வந்துருக்கு. நாங்கள் வந்து 2 days ஸ்டே பண்ணுறதுனால 2 types ஆஃப் காட்டேஜஸில் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஹில் டாப்பில் இருக்கிற காட்டேஜில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். வெதர் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் போனால் 2 நல்ல மழை. இந்த காட்டேஜ் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கும் லாபிக்கும் ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. 1 மட்டும் இந்த காட்டேஜில் ஸ்டே பண்ணோம். நெக்ஸ்ட் டே வந்து வேலி வியூ கேபினுக்கு நாங்கள் சேஞ்ச் ஆகிட்டோம்.
இந்த காட்டேஜ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூம்ஸும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்கும். ஆனால் பக்கத்தில் பக்கத்தில் இருக்காது, கொஞ்சம் உங்களுக்கு ப்ரைவேட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். வியூ கூட ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ மழை பெய்யறதுனால ஃபுல்லாக ஃபாக் எல்லாம் அப்படியே க்ளோஸ் ஆகி இருக்கிறதுனால நம்மளுக்கு வியூ சரியாக தெரில. பால்கனிலிருந்து வியூ எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த இது ஹில் டாப்ல இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ட்ரீ பிளான்டேஷனோட ஃபுல் வியூவும் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா எல்லா ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு ஜிப்லைன் எல்லாமே கீழே இருந்து பார்க்குறப்போ தெரியும். இன்டோர் கேம்ஸ் அவுட்டோர் கேம்ஸ் எல்லாமே இங்கே இருந்து பார்க்குறப்போ தெரியும். ஸ்விம்மிங் பூல் எல்லாமே தெரியும். மேலேருந்து பார்க்குறப்போ ஃபுல் ரெசார்ட்டோட வியூவும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா நீல் கிரீஸோட மவுண்டைன்ஸ் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த ரூம் டூர் பார்த்தீங்கன்னா நான் டீட்டெயிலாக எடுத்துருந்தேன் வீடியோல. என்னோட போன்ல சில ப்ராப்ளம்னால அந்த ஒரு வீடியோ மட்டும் எனக்கு கரெக்ட் ஆயிருச்சு. அதனால நான் போட்டோஸ் மட்டும் உங்களுக்கு ஆட் பண்றேன். இந்த ரூம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறதுலே நல்ல ஒரு லக்ஸுரியான ஒரு ரூம்னு சொல்லலாம். நல்லா ஸ்பேசியஸாக நல்லாயிருக்கும். ரெஸ்ட் ரூம்லேருந்து எல்லாமே நல்லா ஸ்பேசியஸான ரூம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்டீரியர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. வீடியோ மிஸ் ஆனதுனால உங்களுக்கு கிளிப்ஸ் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் ரூமில் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு லஞ்ச் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். லாபிக்கு மேலே தான் ரெஸ்டாரண்ட் இருக்குது. இங்கே வந்து 3 meals வந்து உங்களுக்கு பஃபே மாதிரி தான் கொடுக்குறாங்க. நிறைய வெரைட்டிஸ் கொடுக்குறாங்க. நம்ம ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ்லேருந்து நார்த் இந்தியன் சைனீஸ்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸில் வந்து இவங்க ஃபுட்டு கொடுக்குறாங்க. கறி மட்டர் மசாலா, இது வந்து மிக்ஸ் வெஜ் மசாலா, அப்புறம் வந்து பன்னீர் மலாய், தால் மக்கானி, சாம்பார், ரசம், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸ். அங்கே வந்து கேரளா ரைஸ் கூட இருந்தது. இது பார்த்தீங்கன்னா ஒரு வெஜ் பொரியல், அப்புறம் அவியல், அப்புறம் பார்த்தீங்கன்னா கர்ட் ரைஸ். கர்ட் ரைஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் சிக்கன் 65, முர்க் பஞ்சாபி, அப்புறம் வந்து ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் டொமேட்டோ சூப் இருந்தது, எக் நூடுல்ஸ், ஃபிஷ் கறி, அப்புறம் திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி. கொஞ்சம் பிரியாணி வந்து கேரளா ஸ்டைலில் இருந்தது. இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. இது போக நம்மளுக்கு வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா வேணும்னா கூட அவங்க பண்ணி தர்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் வந்து நிறையா கட் பண்ணி வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் டெசர்ட்டில் வந்து எக்கச்சக்கம் இருந்தது. டேட்ஸ் கேக்கு, அப்புறம் வந்து பட்டர்ஸ்காட்சில் வந்து பேஸ்ட்ரி, பைனாப்பிள் டார்ட்டுன்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் மூங் தால் பாயாசம் இருந்தது. அப்புறம் வந்து சேலட், வெஜ் சேலட் நிறைய இருந்தது. அப்புறம் பப்பட், பிக்கல்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு வாக் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். வியூ பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கங்கே ஹட் எல்லாம் இருக்குது. ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்பவே நல்ல ஒரு பிளேஸ் இது. இங்கே வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஜிப்லைன், இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால நாங்கள் அன்றைக்கி ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ணலை. ட்ரெக்கிங்லாம் கூட்டிகிட்டு போகிறதா சொன்னாங்க. சரி நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலாம், இன்றைக்கி தான் வந்திருக்கோம் அப்படிங்கிறதுனால ஒரு வாக் மட்டும் போனோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்விம்மிங் பூலும் க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. இந்த டைமில் ஓப்பன் பண்ணலை. இதுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ரவுண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு மாதிரி கிளம்பி வந்துட்டோம். ஏன்னா ஈவினிங் 6 மேலே வந்து வெளியில் யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே அவங்கவுங்க ரூம்ஸில் தான் இருக்கணும். ஈவினிங் 6 மேலே வந்து அனிமல்ஸ் எல்லாம் நடமாடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எந்த ஆக்டிவிட்டீஸ்னாலும் 6 க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இது பார்த்தீங்கன்னா லேக்கு, இது இவங்களாவே க்ரியேட் பண்ண லேக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு இங்கேருந்து பார்க்குறதுக்கு வியூ. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. போட்டிங், ட்ரெக்கிங், ஜிப்லைன், ஆர்ச்சரி, மட்ரைடு, ரெயின் ஃபாரஸ்ட் வாக்கு, ஃப்ளோட்டிங் பிரிட்ஜு, பேர்ட் வாட்சிங், பிளான்டேஷன் வாக்குன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. எல்லாமே நம்மளுக்கு அந்த காட்டேஜோட ப்ரைஸோடு தான் இன்க்ளூடட். எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறதில்ல. ஃபுட்டு எல்லாமே அந்த ப்ரைஸோடு தான் இன்க்ளூடட். அப்புறம் லேக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டீ ஷாப் இருக்குது. இங்கே தான் வந்து டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. எல்லாமே அன்லிமிட்டட் தான்.
இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் ரைடு, ஆர்ச்சரி எல்லாமே இந்த சைடு இருந்தது. சரி, இன்டோர் கேம்ஸ் என்ன இருக்குது பார்க்கலான்னு போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா மட் ரைட் போகிறதுக்கான அந்த பைக் எல்லாமே அங்கே இருந்தது. கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி பிளேஸ்னு சொல்லலாம். கண்டிப்பாக நம்ம இங்கே வந்தோன்னா கிட்ஸ் வந்து ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இன்டோர் கேம்ஸில் வந்து நிறைய அந்த செஸ்ஸு, கேரம் போர்டு அப்படின் சொல்லிட்டு நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருந்தது. அப்புறம் அவுட்டோர் கேம்ஸ்லையும் நிறையா ஃபுட்பால் கோர்ட் அதுன்னு சொல்லிட்டு நிறைய இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் பிளே ஏரியா கூட இருக்குது. ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே இருக்கிற எல்லாமே ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வந்து இங்கே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஒரு டூ டேஸ் கிட்ட ஸ்பெண்ட் பண்ணி எல்லா ஆக்டிவிட்டீஸும் நம்ம பண்ணணும்னா கண்டிப்பாக ஒரு டூ டேஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணலாம். கொஞ்சம் ஈவினிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரி, நாங்கள் ரூமில் போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா ஈவினிங் சிக்ஸுக்கு மேலே நம்ம வெளியில் வரக்கூடாது, ஸ்னேக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும்னு சொன்னாங்க, நிறைய அனிமல்ஸ் எல்லாம் வருவோம் அப்படிங்கிறதுனால நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம். ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அப்புறம் டின்னருக்கு போகணும். இதுதான் லாபி. நைட் வியூவில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. ஜாப்பனீஸ் அண்ட் கேரளா ஸ்டைல் மிக்ஸ் பண்ண மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு லாபி பார்க்குறதுக்கு. இதுக்கு மேலே தான் ரெஸ்டாரண்ட் இருக்குது. நம்மளுக்கு வைஃபை வேணும், மொபைலில் நெட்ஒர்க் வேணும்னா நீங்கள் லாபிக்கு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். கேம்ப் ஃபயர் ரெடி பண்ணியிருந்தாங்க. இங்கே உட்காந்து மியூசிக்லாம் கேட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெசார்ட் பற்றின டாக்குமெண்ட்ரி வந்து அவங்க ப்ளே பண்ணி விட்டுருந்தாங்க. இதில் வந்து என்னென்ன பேர்ட்ஸ், அனிமல்ஸ்லாம் இந்த ரெசார்ட்டுக்கு வருது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும், என்னென்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற நிறைய டீட்டெயில்ஸ் வந்து அவங்க இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து டின்னர் சாப்பிட்லான்னு வந்துட்டோம். டின்னரில் வந்து ரைஸ், ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் வந்து பாஸ்தா வெரைட்டிஸ் இருந்தது. அப்புறம் ஸ்டார்டர்ஸில் வந்து வெஜ்ஜு, நான்வெஜ்ஜுன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டார்டர்ஸ் இருந்தது. ரொம்ப நல்லா சாப்பிட்டோம். ரொம்ப டயர்டாக இருந்ததுனால நான் டீட்டெயிலாக வீடியோ எடுக்கலை. சூப்ஸ் அண்ட் ஸ்டார்டர்ஸோடு நாங்கள் எங்களோட டின்னரை ஸ்டார்ட் பண்ணோம். இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ட்ரெக்கிங் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். நல்ல மழை, அதனால எந்த ஆக்டிவிட்டீஸும் பண்ண முடியலை. நிறைய மழை, இந்த மாதிரி கண்டினியூஸாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு போகிறது அவ்வளோ சேஃப் கிடையாது. அதனால அவங்க கூட்டிகிட்டு போகலை. பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இட்லி, வடை, சாம்பார், ரவா உப்மா, ஸ்டீம்டு பனானா, அப்புறம் புட்டு. இவங்க கேரளா ரெசிபீஸ்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் பச்சைப்பயிறு கறி இருந்தது. அப்புறம் கடலைக்கறி, ஹேஷ் ப்ரவுன்ஸ், பேக்டு பீன்ஸ், இலை அடை ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இலை அடை. அப்புறம் வந்து பன்னீர் பராத்தா, அப்புறம் கர்டு, பிக்கிள்ஸ் எல்லாம் இருந்தது, ஜாம்ஸ் எல்லாம் இருந்தது, அப்புறம் வந்து சிக்கன் சாசேஜு, எக் ரோஸ்ட்டு, அப்புறம் நிறையா பன்ஸு, கேக் எல்லாமே ரொம்ப இருந்தது, ஃப்ரெஷ் ஜூஸ் எல்லாமே இருந்தது, ஃப்ரூட்ஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் தோசை வந்து அப்பப்போ அவங்க போட்டு கொடுத்துட்ருந்தாங்க, சூடாக சட்னி வெரைட்டிஸ் இந்த மாதிரி சொல்லிட்டு எக்கச்சக்கம் இருந்தது. இது தவிர எக் ஆம்லேட் அந்த மாதிரி எது கேட்டாலும் அவங்க போட்டு கொடுத்துட்ருந்தாங்க. அப்புறம் நாங்கள் செக் அவுட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு காட்டேஜுக்கு மூவ் ஆகிட்டுருக்கோம். ரெசார்ட்டுக்குள்ளே எந்த பிளேஸ்க்கு போகணுன்னாலும் இவங்களோட பிளேயும் வேன்லையும் தான் நம்மளை கொண்டு போய் விடுவாங்க. இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். இது வந்து வேலி வியூ கேபின். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே டீ பிளான்டேஷனுக்கு மேலேயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த காட்டேஜ் கூட ஃபுல் வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ரூம் வந்து நல்லா ஸ்பேசியஸாக ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. குயின் சைஸ் பெட்டு, ரெண்டு சைடும் வந்து சைட் டேபிளோட ஸ்டாண்ட் லேம்ப் வந்திருக்கு. அப்புறம் வந்து டிவி வந்து வால் மவுண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஒரு குட்டி ஸ்டூல், மினி ஃப்ரிட்ஜோட ரொம்ப நல்லா இருந்துச்சு.
பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2-seater டேபிள் அண்ட் சேர்ஸ் இருந்தது. அங்கே வந்து வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தேவையான நெசசரி திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. வாட்டர் பாட்டில்ஸ் வந்து பேம்புவோட இதில் கவர் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து சுகர், டீ, காஃபி பவுடர்ஸ் எல்லாமே இருந்தது. ஒரு கெட்டில் இருந்தது, அப்புறம் கப்ஸு, கிளாஸ் எல்லாம் இருந்தது. அதுவும் மட்டும் இல்லாமல் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓவராலாக நாங்கள் ஸ்டே பண்ண ரெண்டு ரூமுமே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா லாண்ட்ரி பேஸ்கெட், அப்புறம் ஒரு சிங்கிள் வார்ட்ரோப் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. பக்கத்திலேயே ரெஸ்ட் ரூம். ரெஸ்ட் ரூம் வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா க்ளீனாக இருக்குது. டாய்லெட் பக்கத்தில், ஷவர் ஏரியா செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் வாஷ் பேஷன் மிரரோடு வருது. ரொம்ப நல்லா இருக்குது. சேவிங் கிட்டு, ஷவர் கேப்பு, அப்புறம் வந்து ஷவர் ஏரியாவில் வந்து பாடி வாஷ், பாடி லோஷன், அப்புறம் வந்து ஷவர் ஜெல்லு, ஆர்கானிக் சோப்புன்னு சொல்லிட்டு எல்லா நெசசரி திங்ஸும் அவங்க வச்சுருக்குறாங்க. ஓவராலாக பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக க்ளீனாகவே இருக்குது பாத்ரூம் வந்து. அப்புறம் பால்கனிலேருந்து வியூ பார்த்தீங்கன்னா ரொம்ப அமேசிங்காக இருக்குது. ரொம்ப சூப்பரான வியூ. மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால ஃபாகெல்லாம் அப்படியே ரொம்ப க்ளோஸ் ஆகி இருக்கிறதுனால நம்மளுக்கு வியூ இப்போ சரியாக தெரில, சான்ஸே இல்லை. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கே தூரமாக தெரிகிறது பார்த்தீங்கன்னா பிரிட்ஜு. இது இவங்களே பில்ட் பண்ணியிருக்கிற ஒரு பிரிட்ஜு. ரொம்ப நல்லா இருக்குது. இந்த பிரிட்ஜில் இருந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் சரி, மேலேருந்து கீழே பார்க்குறப்போ வியூ அவ்வளோ நல்லா இருந்துச்சு. வாங்க இந்த பிரிட்ஜில் இருந்து அந்த எண்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பிரிட்ஜ் வழியாக போய் அப்படியே கொஞ்ச நேரத்தில் வந்து எதிரில் என்ன இருக்குதுன்னு தெரியாத அளவு ஃபாகெல்லாம் அப்படி மூடிருச்சு. அவ்வளோ நல்லா இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணோம். எந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணாட்டினாலும் நல்லா என்ஜாய் பண்ணோம். இது பார்த்தீங்கன்னா டென்ட் ஹவுஸ், ஒரு நல்ல லக்ஸுரியான டென்ட் ஹவுஸ். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம இருக்கிற அந்த காட்டேஜ்லேருந்து இந்த எண்டுக்கு வந்தால் இந்த டென்ட் ஹவுஸ் எல்லாம் இருந்துச்சு. இந்த மாதிரி எல்லாமே எல்லா காட்டேஜஸுமே அவங்க தனித்தனியாக வச்சுருக்குறாங்க, செப்பரேட் செப்பரேட்டாக. ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் ஈவினிங்காக பிளான்டேஷன் வாக் வந்து கூப்பிட்டு போனாங்க. இந்த ரெசார்ட் பற்றியும் இங்கே இருக்கிற ட்ரீஸ் அண்ட் பிளான்ட்ஸ் பற்றியும் அவங்க வந்து ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. என்னென்ன இருக்குது, எந்த மாதிரிலாம் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவங்க எங்களுக்கு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு லீஃப் பார்த்தீங்கன்னா அதோட பேக் சைடு இருக்கிற அந்த சில்வர் கலர் வந்து டேட்டூ மாதிரி பிரிண்ட் ஆகுது. அதை அவங்க காமிக்கிறப்போ நான் இந்த வீடியோ எடுத்திருந்தேன் உங்களுக்காக. பிளான்டேஷன் வாக்கெல்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்துட்டோம். இப்போ கொஞ்சம் மழை வந்து கொஞ்சம் லைட்டாக நிற்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால உங்களுக்கு வியூ காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். ஃபுல் டே நாங்கள் இருந்த 2 days இந்த மாதிரியே மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால எங்களால் நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியல. ஆனாலும் நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். ஒவ்வொரு காட்டேஜஸ்க்கும் ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் இப்போ இருக்கிற இந்த வேலி வியூ கேபின்க்கு வந்து 12,500 சார்ஜ் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஹில் டாப் காட்டேஜஸ்க்கு வந்து 15,000 சார்ஜ் பண்ணாங்க. இப்போ கிட்ஸ் எல்லாம் இருந்தால் எக்ஸ்ட்ரா சார்ஜ். ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட் வந்து டிஃபர் ஆகும். லேட்டஸ்ட் ப்ரைஸ்க்கு வந்து நீங்கள் அவங்களை காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் எல்லாமே நான் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஓவராலாக ரிவ்யூ கொடுக்கணும்னா ஃபுட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு பெஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லலாம். எங்களோட 2 days வந்து ரொம்ப நல்லா போச்சு. நான் கண்டிப்பாக இந்த ரெசார்ட்டை வந்து நான் எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் கண்டிப்பாக ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் கண்டிப்பாக நீங்கள் போய் விசிட் பண்ணலாம். நாங்கள் ரிட்டர்ன் வர்றப்போ முதுமலை டைகர் ரிசர்வ் வழியாக தான் போனோம். நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசார்ட் வந்தீங்கன்னா கூடலூர், ஊட்டி வழியாக கூட போகலாம். ஆனால் ஒரு தடவை கண்டிப்பாக நீங்கள் முதுமலை டைகர் ரிசர்வ் வழியாக போனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் சீனரியும் சரி, கண்டிப்பாக அனிமல் கிராசிங் எல்லாமே இருக்குது. ரொம்ப ஸ்லோவாக நீங்கள் டிரைவ் பண்ணி போகிறப்போ நிறைய அனிமல்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால தான் நான் இந்த கிளிப் வந்து உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.